மியூசிக்கே இல்லாமல் ஒரு சாங் நீங்கள் பாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது இல்லையா? நீங்கள் பாடினா மட்டும் கிடையாது, யார் பாடினாலுமே ஒரு மியூசிக் இல்லாமல் பாட்டு அப்படிங்கிறது நல்லா இருக்காது. ஸோ அந்த வகையில் நீங்கள் மியூசிக்கோட பாடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. பட் அந்த மியூசிக்கை நான் எங்கே போய் எடுப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். பிகாஸ் இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட் வெப்சைட்டை படி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக யூடியூப்ல காப்பிரைட் கண்டென்ட் உள்ளது ப்ரோ, அதாவது மியூசிக் ஆட் பண்ண முடியல. ஸோ அதில் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்கான சின்ன டிப்ஸுமே இந்த ஒரு வெப்சைட்ல இருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இஸ்கி தாட். ஸோ என்னுடைய சிந்தனைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். வாங்க வீடியோ குழப்பலாம். எல்லோருக்கும் ஒரு சாங்கில் வாய்ஸ் அண்ட் மியூசிக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வெப்சைட் அப்படின்னா இந்த வோக்கல் ரிமூவர் அப்படிங்கிற வெப்சைட் தான். இந்த பேரை சொல்ல மோசலாம் எல்லாம் கெட்ட வார்த்தையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது, பட் ஆக்சுவலாக அது கெட்ட வார்த்தை கிடையாது, வெப்சைட்டோட நேம் தான். ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு அதை போய் விசிட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இதோட யூஐ தான். பிகாஸ் அது பார்க்கறதுக்கு ஒரு வெப்சைட் மாதிரி இல்லாமல் ஒரு ஆப் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். ஓகே, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் மை ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சாங்குடைய மியூசிக் அண்ட் வாய்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே ஆடியோ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிமிஷங்கள் எடுக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய பார் வந்து உங்களுக்கு நடக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வயலட் கலரில் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிறது மியூசிக் அண்ட் வயலட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ். இது எப்படி செக் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு ஸ்லைடு பாருமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் வோக்கல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மியூசிக் இருக்கிற இடத்துல 100% வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் மட்டும்தான் கேட்கும், எந்த ஒரு வாய்ஸுமே உங்களுக்கு கேட்காது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வோக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 100% வச்சுட்டு மியூசிக்கை பார்த்தீங்கன்னா 0% வச்சுட்டு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு மியூசிக்குமே இல்லாமல் வாய்ஸ் மட்டுமே ப்ளே ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், யாராக இருந்தாலுமே சரி ஒரு மியூசிக் இல்லாமல் பாட்டு பாடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு வாய்ஸ் வேணுமா இல்லை மியூசிக் வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எது வேணுமோ அதில் 100% மட்டும் வச்சுட்டு மற்றது ஜீரோ ஆகிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் வேணும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருப்பாங்க. MP3 இல்லை வேறு ஏதாவது ஃபார்மெட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர்லேயே அந்த சாங்கோ இல்லை மியூசிக்கோ சேவ் ஆகிடும். ஓகே, மியூசிக் நான் வந்து சேவ் பண்ணிட்டேன், இதை எங்கே போய் பாடுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுலேயே அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே கரோக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபைலை வந்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுலேயே நீங்கள் வந்து பாடி அதோடு சேர்த்து ஒரு சாங்காகவே கிரியேட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேறு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் இது மட்டும் கிடையாதுங்க, இதுலேயே ஆடியோ கட்டர், ஆடியோ ஜாயினர், அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்சர். அஃப்கோர்ஸ் பிக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதாவது பிக்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு மியூசிக்குடைய ஒரு பாட்டுடைய பிக்சர் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதனால் என்ன பெனிஃபிட் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அதோடைய பிக்சர் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் போட முச்சில் எந்த ஒரு காப்பிரைட்டுமே விழாது. 95% மேக்ஸிமம் ஒரு ஆடியோக்கு காப்பிரைட் விழுது அப்படின்னா இந்த பிச் மூலமாக தான் கேல்குலேட்டே பண்ணும் அந்த ஏஐ. ஸோ அந்த ஏஐயை ஏமாத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி பிச்சை கூட்டியோ இல்லை குறைச்சோ யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா யூடியூப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிச்சு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு பிச்சை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பிச்சை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா ஏ நான் தான் உங்களுடைய சிஞ்சான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த இதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குமே தவிர, லைட்டாக நீங்கள் டிங்கிரிங் பங்கிரிங் பார்த்து எப்படியோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் காப்பிரைட் கண்டென்ட் இல்லாமல் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த வெப்சைட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே நேரத்தில் பாட்டு பாடுற யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி யூஸ் ஆகலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தம்ஸ் அப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு வாங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.